இந்த படம் லோகேஷ் கனராஜ் படம்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. ஏதாவது பேசிட்டு போறேன். ஏயா காதில் பூ சுற்றி கழுவி போட்டிருக்கோம், உடம்பு முழுக்க பூ சுற்றிருக்கான் இந்த டைரக்டர் லோகேஷ் கனராஜ். தமா துண்டு கதையை ஏயா வீட்டுக்குள்ளே எடுக்கிறது இங்கே எடுத்துருக்கலாம்ல. இதுக்கு 40 நாள் போய் எங்கே நம்மளா இமாசல பிரேஸில் இருக்கணும். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெட் சேனல் நேயர்களே, இப்போது நான் பார்க்க போவது லியோ படத்தின் திரை விமர்சனம். லியோ படத்தில் விஜய், த்ரிஷா, இயக்குநர்கள் கௌதம் மேனன், மிஷ்கின், நடன இயக்குநர்கள் சாண்டி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பயிற்சி இருக்கிறார், அனிருத் இசையமைத்திருக்கிறார், கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ், லலித் குமார் இந்த படத்தின் தயாரிப்பாளர். ஆரம்பத்தில் சிம்லாவை அழகாக காட்டியிருக்காங்க. அந்த இமாச்சல பிரதேசில் அந்த பனி படர்ந்த மலை, பனி படர்ந்த பிரதேசத்தை பார்க்கும்போது அதில் வந்து சிறுத்தை புலி இங்கே என்ன இல்லை கழுதை புலி அங்கே உள்ளே வந்து பயமுறுத்துது. காட்டில் பனி படர்ந்த காட்டிலிருந்து கழுதை புலி உள்ள நகரத்துக்குள்ளே வந்துடுது, நகரத்தில் எல்லாத்தையும் கடித்து கொதறது. அப்புறம் அந்த ஒளிகிறதுக்கு வழி இல்லாமல், தப்பிக்கிறது வழி இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்குள்ளே பூந்துடுது கழுதை புலி. ஆனால் அந்த கழுதை புலிகிட்டேருந்து எப்படி அந்த மக்களை காப்பாற்றுறாரு விஜய்ங்கிறது ரொம்ப தைரியமாக போகிறாரு. அப்புறம் துப்பாக்கியால் சுட போகிறாரு, துப்பாக்கி தீந்துடுது. அப்புறம் வலை வீசி பிடிச்சிட்டாரு கழுதை புலியை. முதல் சீன் வந்து பிரமாதமாக ஒரு 10 நிமிஷம் லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. கதை தான் ரொம்ப வீக்காக இருக்குது. கதைன்னு சொன்னால் லியோ வேடத்திலும் நடித்திருக்கிறார் விஜய், பார்த்திபன் வேடத்திலும் நடிச்சிருக்கிறார் விஜய். பார்த்திபன்கிற ஒரு சிம்லா அந்த இமாசல பிரதேசில் ஒரு டீ ஷாப் நடத்துகிறவர். லியோங்கிறவர் மும்பையில் பெரிய தாதா. அவருக்கு அர்ஜுன் வந்து அப்பா, சஞ்சய் தத் வந்து பெரியப்பா. இந்த குடும்பத்தில் பெரிய கலாட்டா, அதாவது குடும்பத்துக்குள்ளேயே குத்துவிட்டு அதில் வந்து லியோ இறந்துடுறாரு. ஆனால் லியோ இறக்கலையோ பார்த்திபன் நடிக்கிறாரா அப்படிங்கிறதான் படத்தினுடைய கதை. படத்தினுடைய கதையை நாம் சொல்லிட்டோம்னா படத்தினுடைய சஸ்பென்ஸ் போயிடும். தமா துண்டு கதையை லோகேஷ் கனராஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் லோகேஷ் கனகராஜை உழைச்சதை விட சண்டு மாஸ்டர் அன்பறிவு நல்லா உழைச்சிருக்காரு. உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய 75% சம்பளத்தை சண்டு மாஸ்டர் அன்பறிவு கொடுத்துடணும். ஏன்னா அன்பறிவு பகுத்தறிவோடு சண்டை காட்சியில் அமைச்சிருக்காரு. அம்மா ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் ரொம்ப நூதனமாகவும் வித்தியாசமாகவும் பரபரப்பாகவும் புதுமையாகவும் இருக்குது. மார்க்கெட் சண்டை காட்சியாக அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல், அதேமாதிரி ரூமுக்குள்ளே சண்டையாக அதுக்கு தனி எஃபெக்ட். பிரமாதப்படுத்தியிருக்கிற அன்பறிவு என்ன கேட்டால் இயக்கம் அன்பறிவுன்னு போட்டிருக்கலாம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கொரட்டை விட்டு நல்லா தூங்கியிருக்காரு, ஒன்லைனாக கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். இந்த படத்தில் த்ரிஷா, எதுக்கியா த்ரிஷாவுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்து இந்த படத்தில் போட்டீங்க? யாரோ ஒரு மிடில் கிளாஸ் நடிகை போட்டிருந்தா உபயோகித்திருப்பார்ல. த்ரிஷா வந்து சோகத்தை நடிக்க முடியாமல் திணறுறாரு. அந்த பின்னணி வாய்ஸும் த்ரிஷா குரல் வந்து ஒரு ஏதோ கிளவி குரல் மாதிரி தான் இருக்குது. கௌதம் மேனன் இந்த படத்தையும் வழக்கம் போல் உம்மணாமூஞ்சி இன்ஸ்பெக்டர் தான். உம்மணாமூஞ்சி இன்ஸ்பெக்டரு துப்பறியறேன் துப்பறியறேன்னு சொல்லி பார்த்தி பின்னாலே போகிறாரு. எந்த ஊர்லேயாச்சும் ஒரு லாஜிக் வேண்டாம் ஐயா, ஒரு டீ ஷாப் வச்சுருக்காரு, அவரை போய் கழுதை புலியை பிடிக்கிறதுக்கு நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கௌதம் கூப்பிடுறாராம். ஏயா காதில் பூ சுற்றி கழுவி போட்டிருக்கோம், உடம்பு முழுக்க பூ சுற்றிருக்கான் இந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். ஏ எந்த ஊர்லேயா இந்த ஆள் ட்ரைனிங் எடுத்தானே நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் கேட்டால் இந்த படம் லோகேஷ் கனகராஜ் படம்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. ஏதாவது பேசிட போகிறேன். அப்புறம் கௌதம் மேனன் கூப்பிடுறாரு. அப்புறம் கௌதம் மேனன் அவரை காப்பாற்றுறாரு. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் அந்த போலீஸ்காரன், இமாசல பிரதேச போலீஸ்காரன் சொன்னது சரிதான், யோ நீ என்னை உத்தரவு போடுறதுக்கு அரசாங்கமா இல்லை பெரிய போலீஸ் அதிகாரியா, போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாரு. எனக்கு வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும், இப்படியா ஒரு மனுஷன் சொல்லுவான், லெட்டர் போட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்பான். ஜோக்கர் மாதிரி விஜய் கேட்குறாரு போலீஸ் அதிகாரிகிட்ட, எனக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னு. என்ன அப்படி இவர் பண்ணிட்டாரு? அப்புறம் பார்த்தா 10 காரில் வந்து நிற்கிறாரு, எல்லோரும் செத்து போயிடுறாங்களாம். ஸோ நம்ப முடிகிற மாதிரி இல்லை.
ஆனால் சண்டை காட்சிகள் நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. மன்சூர் அலியான் நாலு சீனில் வர்றாரு, அவர் தான் வில்லன்கள்லேயே அதிகமான சீன் வருது. ஆரம்பத்தில் காமெடி பண்ணுறாரு, காமெடி வில்லன்னா அது மன்சூர் அலியான் தான். கிளைமாக்ஸ் வர்றதுக்கும் வர்றாரு. லியோ செத்து போயிட்டானா இல்லையா, இதுதான் கௌதம் மேனன் கேள்வி. மன்சூர் அலியான் செத்து போயிட்டான், இதுதான் போலீஸ்காரனாச்சே கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிளைமாக்ஸில் ஒரு ஊசி பட்டாசு வச்சுருக்காரு, வெடிக்கவே மாட்டேங்கி நமத்து போன பட்டாசு. அதை சொல்லிட்டோம்னா நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க, அதனால தான் நான் சஸ்பென்ஸ் நான் சொல்லவே இல்லை. ஆனால் லாஜிக் இல்லா மேஜிக்காக கதையை போட்டு குழப்பியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அடுத்தது வந்து நம்ம மிஷ்கின்னு, முண்டகன் மிஷ்கின்னு, அவர் பார்வையே வில்லன் பார்வை தான். ஆனால் அவரும் கோவம் வந்தால் டம்முன்னு அந்த காருடைய டாப்பை டம்மு டம்முன்னு தட்டுறாரு, அவ்வளோ வீராவசம் பண்ணுறாரு, டொம்முன்னு சுட்டவொன்னு செத்து போயிடுறாரு. அப்புறம் நடன மாஸ்டர் சாண்டி, அப்போ அந்த ஆள் என்ன எதுக்கு அவளை கொலை பண்ணுறான், அந்த பொம்பளைகளை காம கொடூரமாக பார்க்குறான், ஒரு இளவும் புரியலை. ஓப்பனிங்கில் ஒரு ரெண்டு நிமிஷம் சம்மந்தமே இல்லாமல் வருது. அதாவது மிஸ்கினும் அந்த சாண்டியும் ஒருத்தனை போட்டு கொள்கிறாங்க, எதுக்கு கொள்கிறாங்க, ஏன் கொள்கிறாங்க, என்ன வெங்கையன்ஸா, அதாவது வன்மம் வெறியாக இருக்குது லோகேஷ் கனாஜிட்ட. ஒரே ரத்தம் சதை, அப்புறம் சிகரெட்டு குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, போலீஸ்காரர் தண்ணி அடிக்கிறாரு. அதேமாதிரி அர்ஜுன் சிகரெட்டு குடிக்கிறாரு, பாவம் நல்ல மனுஷன் அர்ஜுன். இந்த படத்தில் அவரை வில்லனாக காமிச்சிருக்காங்க, அவரும் நல்லா சண்டை போடுறாரு. விஜயும் அர்ஜுனும் போடுகிற சோலோ சண்டை காட்சி பிரமாதம். அவரும் திடீர்னு தன்னை வில்லனாக காட்டிக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுருக்காரு அர்ஜுன், பரவாயில்ல. அதேமாதிரி சஞ்சய் தத்து இன்னும் சிரிக்கிற கட்டம் அருமையாக இருக்குது. ஆனால் இந்தி நடிகர், அவர் இந்தி வில்லனை போட்டதுக்கு காரணமே இந்தி படம் இந்த லியோ படம் ஓடணுங்கிறது தான். இந்தி ரசிகர்கள் சண்டை காட்சிகளுக்காக மட்டும் இந்த படத்தை பார்ப்பாருன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி 40 நாள் போய் இமாசல பிரேஸ் எடுத்திருக்காங்க, ஒரு பனி படர்ந்த மலையை காட்ட வேண்டாமா, ராத்திரியிலே சேசிங் ஷாட்ஸு, அப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. ஏயா வீட்டுக்குள்ளே எடுக்கிறது இங்கே எடுத்துருக்கலாம்ல, இதுக்கு 40 நாள் போய் எங்கே ஊட்டி அந்த சிம்லா இம்லா இமாசல பிரேஸில் இருக்கணுங்கிற கேள்வி தான் இருக்குது. இமாசல பிரேசை நல்லா சுட்டி காட்டுவாங்கன்னு பார்த்தா இமாசல பிரேசத்தை கண்ணிலே காட்டலையா, அந்த சிறுத்தை அந்த கழுதப்புலி வர்ற காட்சியில் மட்டும்தான் இமாசல பிரேசத்தை பார்க்க முடியுது, மற்றபடி பார்க்கவே முடியல. கிளைமேக்ஸில் அதேமாதிரி அனிருத்து ஒரே சத்தம், கையா முயா கையா முயான்னு ஒரே சத்தம் மிரட்டுறாரு. ஆனால் அனிருத்துக்கு பாட்டு நல்லா வரலைங்கிற காரணத்துக்காக ரெண்டு பழைய பாட்டை போட்டு நம்ம காதுகளை சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஒருவேளை அனிருத்துக்கு இசையமைக்க தெரியாதுன்னு நினச்சாங்களே நம்ம தெரில, ஆனாலும் நான் ரெடியா நான் ரெடியாங்கிற பாட்டில் அனிருத்து விஜயை ரசிகர்கள் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. விஜயும் அந்த ஸ்டெப்பை போட்டு அழகாக டான்ஸ் ஆடிருக்காரு. கமலஹாசன் லியோ படத்தில் ஏதோ நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க, ஆனால் சாமி கமலஹாசன் நல்ல வேளை இந்த படத்தில் நடிக்கலை. கடைசியில் குரல் கொடுத்துருக்காரு, இந்த கிளைமேக்ஸில் ஒரு 2 வரி 3 வரி பேசுகிறாரு. அப்புறம் விக்ரம், விக்ரம்னு கடைசியில் விக்ரம் படத்தில் பாடுவார் இல்லையா, அதே மாதிரி அந்த பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் டைட்டிலில் ஓடிக்கிட்டே இருக்குது, விக்ரம் விக்ரம்னு கமலஹாசன் பாடுறாரு. இதுதான் கமலஹாசனுடைய இந்த பகழிப்பு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் விக்ரமில் இயக்கம் டைரக்ட் பண்ணார் இல்லையா, அதுக்கு ஒரு பிரதிவலனா லியோவில் கமலஹாசன் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு கடைசியில். அதை நீங்கள் துல்லியமாக கண்டுபிடிச்சால் தான் ஓ நம்ம உலகினான்னு அப்படி தெரியும். மொத்தத்தில் லியோ சண்டை காட்சிகள் உங்களுக்கு பிடிக்குமா, கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும். என்னையா வெறும் சண்டையாக இருக்கே அப்படின்னு கேட்கப்படாது. நேரில் யதார்த்தமான விமர்சனங்களுக்கு பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன்.